இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி அமேசானில் ஆர்டர் பண்ணி நான் வந்து ஒரு லாண்ட்ரி பேக் வாங்கினேன். இதில் லாண்ட்ரி பேக்கில் என்ன புதுசுன்னு பார்க்குறீங்களா? இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், அப்போ உங்களுக்கே தெரியும். ஸோ இது என்ன யூஸ்னா, இது புதுசாக பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் வந்து அதை பற்றி நான் இதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ சாரி, இது வந்து கம்பெனி ஆடு நினைக்கிறேன். ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது நல்லா பெருசாகவே இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு பேக் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு சைஸு, தென் பார்த்தீங்கன்னா இது ஒரு சைஸு, தென் பார்த்தீங்கன்னா இது ஒரு சைஸ். இந்த மாதிரி மூணு சைஸில் வருது. இது மூணுத்தையும் சேர்த்து நான் வந்து 350 ருபீஸ்க்கு வாங்கினேன். இந்த மெஸ் பேக் எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிரேசியர்ஸ் எல்லாம் போடுவோம் இல்லைங்களா, பிரேசியர்ஸ் எல்லாம் போடும்போது அந்த ஹூக் போயிடும். அது மட்டும் இல்லாமல் ஹூ அந்த மாதிரி பிரேசியர்ஸ் எல்லாம் உள்ளே போட்டு போட்டிங்கன்னா அது வந்து அந்த ஹூக்கை வந்து பிடிச்சிக்காமல் இருக்கும். அது அந்த மாதிரி நம்ம ஹூக் வச்சு இதெல்லாம் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஹூக்கெல்லாம் வந்து நம்ம வாஷிங் மிஷினில் போடும்போது அப்படியே சுற்றி இந்த ஹூக்கெல்லாம் அப்படியே பெண்ட் ஆகிடும். இது வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்குள்ளே போதும் போதுட்டு இருக்கும், இல்லைன்னா எக்ஸ்டென்ஷன் வாங்கி போடணும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நமக்கு திரும்பவும் வந்து அது கரெக்டாக ஃபிட் ஆகாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அப்புறம் இது இல்லாமல் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கிறதும் சில டைம் மிஸ் ஆகிடும். ஒன்று அல்லது ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் இருக்கிறது மிஸ் ஆகிடும், இல்லைனா சென்டரில் இருக்கிறது மிஸ் ஆகிடும். அந்த மாதிரி இருக்கிறக்கு வந்து இந்த மாதிரி பிரேசியர்ஸை நீங்கள் இப்படி உள்ளே போட்டுட்டு எவ்வளோ பிரேசியர்ஸ் கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த பேக் குவான்டிட்டி பேக்குக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு நல்லா ஆர்கனைஸ் பண்ணி நீங்கள் வந்து இதை அப்படியே வாஷிங் மிஷினுக்குள்ளே போட்டிங்கன்னா இந்த மெஸ்க்குள்ளே வந்து அந்த சோப் வாட்டர்லாம் போய் நல்லா வாஷ் பண்ணி கொடுக்கும். உங்கள் ஹூக் இதெல்லாம் வந்து மிஸ் ஆகாது. இது இந்த மாதிரி ஒரு பேக்கில் வந்து நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம பொதுவாக வந்து இப்போ குர்த்தியில் அல்லது ஷாலில் இல்லை சாரியில் இந்த மாதிரி எம்ப்ராய்டரி ஐட்டம்ஸ் போடுவோம் இல்லைங்களா, அப்படி இருக்கும்போது நம்ம பை மிஸ்டேக் வந்து இதை வந்து நம்ம வாஷிங் மிஷினில் போட்டுட்டோம்னா அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி த்ரெட்டெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் தனித்தனியாக வந்துடும், அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு மிஸ் பேக்கில் எடுத்து போட்டுக்கிட்டிங்கன்னா இதை போட்டு இப்படி போட்டுக்கோங்க. இந்த பேக் சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் துணியை போட்டுக்கலாம். இப்படி போட்டுட்டு இங்கே இந்த வாஷிங் மிஷினில் அப்படியே உள்ளே போட்டுட்டிங்கன்னா, சோப்பு போட்டுட்டிங்கன்னா இந்த எம்ப்ராய்டரி எல்லாம் வந்து அந்த நூல் நூலில் பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்படி நீங்கள் சும்மா நார்மலாக இப்படி போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இது பார்த்தீங்கன்னா நான் நார்மலாக வாஷிங் மிஷினில் போட்டேன். ஸோ இப்படி இருந்த அந்த டாசல்ஸ் நம்ம வாஷிங் மிஷினில் போட 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 என்ன ஆகும்னா இப்படி பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்துடும். இதை ஒன்று காட்டுறேன் பாருங்களேன் எக்ஸாம்பிளுக்கு, இப்படி பாருங்கள் இந்த மாதிரி வந்துடும். இப்படி வந்து வந்து என்ன ஆகும், கொஞ்ச நாள் ஆக ஆக இது அப்படியே எல்லாம் கீழே போயிடும், இந்த ஷாலோட அழகே போயிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் துணியெல்லாம் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி மெஷ் பேக் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் துணி வந்து நல்லா ரொம்ப நாள் வரும், அந்த துணியோட அழகும் மாறாமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த பேக் உங்களுக்கு எல்லாத்துக்கும் யூஸாக இருக்குன்னு உங்களுக்கு இந்த வீடியோவில் உங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குற மாதிரி இருந்தால் வீடியோ ஃபுல்லாக பார்த்து என் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.